டு த சேனல் கேவிபி டாக்கிஸ். நாம இந்த வீடியோல சாஸ்திரம் சம்பிரதாயம் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அது வெறும் சாஸ்திரம் சம்பிரதாயம் மட்டுமே கிடையாது, அது மட்டும் இல்லாம அது வந்து ஒரு மூட நம்பிக்கையும் கிடையாது. நம்ம முன்னோர்கள் இந்த சாஸ்திரம் சம்பிரதாயங்களோட சேர்த்து அறிவியலையும் ஒப்பிட்டு தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட சாஸ்திர சம்பிரதாயங்கள் என்னென்ன, நம்ம இப்போ என்னென்னலாம் தெரிஞ்சு ஃபாலோ பண்ணிட்டு வரோம், தெரியாம எந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், கேவிபி டாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா, நம்ம டெய்லி நம்ம வீட்டில் காலையிலையும் சாயங்காலமும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலை வந்து தொளிப்போம், தண்ணி வச்சு தொளிப்போம். அது எதுக்காக அப்படின்னா, அந்த காலத்துல வந்து இப்ப இருக்கிற மாதிரி காங்கிரீட் சாலையோ இல்ல தார் சாலைகளோ வந்து கிடையாது. வீட்டுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மண் தரையா இருக்கும், டெய்லி வந்து தொளிச்சு சாணி தெளிப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா, வெளியில இருந்து காத்தடிக்கும் போது அந்த மண் துகள்கள்லாம் வந்து பறந்து வந்து வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் வந்து டெய்லி காலையிலையும் மாலையிலையும் வந்து வாசல் தொளிக்கிறாங்க. சரி, கோலம் போடுறாங்க இல்லையா, அந்த கோலம் போடுறது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி எல்லாம் வந்து குனிஞ்சு நிமிந்து கோலம் போட்டோம் அப்படின்னோம்னா வந்து பெண்களுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் வந்து அந்த காலத்துல வந்து குனிஞ்சு நிமிந்து அது ஒரு பொசிஷன்ல இருந்து கோலம் போடுவாங்க. நீங்க பாத்துருப்பீங்க, பெண்கள் எல்லாம் மேக்சிமம் கோலம் போடுவாங்க. பெண்களுக்கு தான் இடுப்பு வலி அப்படிங்கறது வந்து பேக் பெயின் அப்படிங்கறது வந்து அதிகமாகவே வரும். ஸோ இப்ப இருக்கிற பெண்களுக்கு நிறைய பேக் பெயின் வர்றதுக்கு இதுவும் கூட காரணமா இருக்கலாம். ஏன்னா இப்ப எல்லாம் சிட்டிக்குள்ளெல்லாம் யாருக்கு வாசல் அடிச்சு கோலம் போடுற அப்பார்ட்மெண்ட் எல்லாம் வந்து வாசலும் தொளிக்க மாட்டாங்க, கோலமும் போட மாட்டாங்க. ஸோ அதனாலதான் அறிவியல் பூர்வமா வந்து முன்னுக்கு நினைச்சிருக்காங்க அப்படின்னா, வாசல் தொளிச்சு குனிஞ்சு நிமிந்து கோலம் போட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து பெண்களுக்கு வந்து அந்த முதுகு வலிங்கிறது வந்து வராது அப்படிங்கிறதுனாலதான் கோலம் போடுறாங்க. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த காலத்துல வந்து அரிசி மாவுல கோலம் போடுவாங்க. அரிசி மாவுல கோலம் போடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, எறும்பு மாதிரி ஊர்வன எல்லாமே வந்து அந்த அரிசி மாவை வந்து சாப்பிடும், அதுக்கு ஒரு சாப்பாடு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் அரிசி மாவுல கோலம் போட்டுருக்கோம். இப்போ வந்து சுண்ணாம்புல தான் கோலப்பொடிதான் தயாரிக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு பேருக்கு நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான். மூணாவது வந்து மஞ்சள் மற்றும் சாணத்துல வந்து பிள்ளையார் குளிச்சு வைப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா, நம்ம மஞ்சள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்டிபயோட்டிக், சாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு வந்து ஒரு சிறந்த இயற்கை உரம். இதை என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம சாமி கும்பிடும்போது தெரியும், எல்லா ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு சாணியில் பிள்ளையாரு, அது மட்டும் இல்லை மஞ்சளில் வந்து பிள்ளையார் குடிச்சு வைப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த ரெண்டையுமே வந்து தண்ணியில் கரைச்சி செடிகளுக்கு வந்து ஊற்றிடுவாங்க. செடிகளுக்கு ஊற்றும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மஞ்சள் வந்து செடிகளில் உள்ள அந்த புழுக்களை எல்லாம் வந்து கொண்டு அழிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் சாணம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, அந்த மண்ணுக்கு உரமாக இருக்குது. ஸோ இதனால தான் அறிவியல் பூர்வமாக அந்த காலத்தில் இப்படி ஒரு சாஸ்திரத்தை வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாலாவது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, மாவிலை தோரணம். நம்ம நல்லது கட்டுறது எதுவாக இருந்தாலும் இந்த மாவிலை தோரணம் வந்து கட்டுவாங்க. இப்போ வந்து மேக்ஸிமம் நல்ல விஷயத்தை தான் கட்டுறாங்க. இந்த மாவிலை தோரணம் எதுக்காக வாசலில் கட்டுறாங்க அப்படின்னா, அந்த மாமரத்திலிருந்து அந்த மாவிலையை புடுங்கினதுக்கு அப்புறமும் கூட அந்த மாவிலை வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை உள்ளெடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து வெளியில் விடுவோம். அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாவிலை தோரணம் வந்து ஒரு ஒரு நிலை வாசல்லையும் வந்து கட்டியிருப்பாங்க. அதை இப்பயும் ஒரு சில இடங்களில் கட்ட தான் செய்கிறாங்க, ஒரு சில இடங்களில் நிறைய இடங்களில் கட்ட தான் செய்கிறாங்க. ஆனால் நல்லதுக்கு மட்டும் தான் நம்ம இப்போ மாவிலை தோரணம் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி கட்டும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, கூட்டங்கள் வந்து நிறையா வரும். அந்த இடத்துல வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து நிறையா இருக்கும். அதை வந்து அந்த இலைகள் வந்து எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை நமக்கு அதிக அளவில் வெளியில் கொடுக்குது. அதனால தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து அறிவியல் பூர்வமாக இந்த மாவிலை தோரணம் கட்டணும் அப்படிங்கிற சாஸ்திரத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எலுமிச்சம்பழம் மிளகா வத்தெல்லாம் வந்து ஒரு நூலில் கட்டி நம்ம வீட்டு வாசலில் தொங்க விட்டுருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து லைட் அப்படிங்கிற வந்து பெரும்பாலான வீடுகள் வந்து கிடையாது, குடிசை வீடாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரு லைட்டே வந்து ஒரு சில ஊர்களில் வந்து கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த பூச்சி விஷப்பூச்சிகள் ஏதாவது வந்து கடிச்சிருச்சு அப்படின்னா, அது நம்மளை வந்து விஷம் ஏறி இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா, வாசல் கிட்டே டக்குன்னு எலுமிச்சம்பழத்தை பிடிக்கிட்டு வந்து இதை டேஸ்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, மிளகாய் கடிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேஸ்ட் வந்து நமக்கு தெரியல அப்படின்னா, சரி உடம்புல வந்து விஷம் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கொண்டு போய் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதுக்காகத்தான் வாசலில் வந்து எலுமிச்சம்பழம் மிளகாயத்தில் சேர்த்து கட்டுறோம். லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, வாழை மரம் வந்து அந்த காலத்துலேருந்து நல்லதுக்கும் கட்டுவாங்க, கெட்டதுக்கும் கட்டுவாங்க. இப்போ வந்து நல்ல விஷயத்துக்கு மட்டும் கட்டுறாங்க. இந்த வாழை மரம் எதுக்காக கட்டுறாங்க அப்படின்னா, சொன்ன நம்ப மாட்டீங்க, வாழை மரம் தான் அந்த காலத்தில் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். அந்த காலத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா, ஒரு தீ விபத்தோ இல்லை வெட்டுக்காயமோ இல்லைன்னா ஒவ்வாமையோ ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, தீ விபத்துக்கு வந்து வாழை இலையை உடனே வெட்டிட்டு வந்து வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுக்காகவும் வாழை மரம் கட்டுறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒவ்வாமை வந்திருக்கும் போது வாழை மரத்தில் உள்ள தண்டை எடுத்து சாறு படிஞ்சு குடித்தோம் அப்படின்னா அந்த ஒவ்வாமை வந்து சரியாக வரும். அது மட்டும் இல்லாமல் வெட்டுக்காய ஏற்பட்டது அப்படின்னா, நம்ம வாசலில் தான் இருக்குது வாழை மரம், அதுலேருந்து வாழைத்தண்டை வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெட்டுக்காயத்து மேலே அந்த வாழைத்தண்டு சாறை வந்து புழிஞ்சு விட்டோம் அப்படின்னா அந்த வெட்டுக்காயம் வந்து மூடிடும்.
ஸோ இதுதான் வந்து அந்த காலத்தில் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸுக்காக தான் இந்த வாழை மரங்களை வந்து வாசலில் கட்டுறாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது. ஸோ தெரியாதவங்க இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கும் அறிவியலுக்கும் இருக்கிற ஒற்றுமை. இனிமேல் இந்த விஷயங்கள்லாம் வந்து யாராவது உங்களுக்கு தெரியாதவங்க கேட்டாங்க அப்படின்னா இதை சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கேவிபி டாகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.